ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிக மிக ஒரு அற்புதமான பதிவுன்னு சொல்லலாங்க. வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த ஒரு நாள் இந்த நாள். இந்த நாள்ல நீங்க என்ன கேட்குறீங்களோ அது அப்படியே கிடைக்கும். அது பணமாக இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயம் நடக்கணும், கடன் தீரணும், இந்த மாதிரியான எந்த ஒரு வேண்டுதல்கள் இருந்தாலும் அது இன்றைய தினத்துல நான் சொல்லக்கூடிய அந்த இரண்டு நேரத்துல செய்யுங்க. காலையிலையும் ஒரு நேரம் சொல்லுவேன், இரவு நேரத்திலையும் ஒரு நேரம் சொல்ல போறேன். அந்த நேரத்துல செய்யும் பொழுது உங்களுக்கு வேண்டுதல்கள் உடனே பலிக்கும். அது எப்படி செய்யணும், எந்த முறையில செய்யணும், இதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கிறேன், அது உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் உடனே பார்க்கலாம். அதாவது இன்று வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். ஏன் இந்த அதிசக்தி வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்று தேதி மாதம் வருடம் இது மூன்றையுமே பாருங்க, 11/11/2023. சரிம்மா, இதுல என்ன அதிசக்தி வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னு நீங்க கேட்கலாம். நீங்க எதேச்சியா வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி ஒரு எண்களை பார்ப்பீங்க. அந்த எண்களை பார்க்கும் பொழுது என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அது உடனே நடக்கும். அந்த வகையில தான் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு தேவதை எண்ணுக்குரிய ஒரு நாள். சில பேர் அடிக்கடி பாத்தீங்கன்னா இந்த எண்களை பார்ப்பீங்க. அது வந்து உங்களுடைய வண்டிலையும் இருக்கலாம், கடிகாரத்திலையும் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து இந்த எண்களை அடிக்கடி வேற எங்கேயாவது கூட பார்ப்பீங்க. வீட்டு எண், கடிகாரம் எண், வண்டி எண், நான் சொன்ன மாதிரி இப்படி நீங்க பார்க்கும் பொழுது உங்களுடைய விருப்பங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, 11/11 இதை நீங்க பார்க்கும் பொழுது கடவுளிடம் இருந்து அந்த விருப்பம் நிறைவேறக்கூடிய சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆன்மீகத்திலையும் சரி, அறிவியல் ரீதியாகவும் சரி, சில எண்களுக்கு பிரபஞ்ச சக்திகளிடமிருந்து நம்ம என்ன கேட்குறோமோ அதை பெற்றுத்தரக்கூடிய சக்தி அதிகமாக இருக்கும். நான் இந்த 11/11 இந்த எண்ணுக்குரிய பலன்களை இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். 1 அப்படின்றது ரொம்ப ரொம்ப முதன்மை வாய்ந்த ஒரு எண். அந்த வகையில 11/11 அப்படின்றது முதன்மை எண் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. ரொம்ப ஆற்றல் அதிகரிக்கும், சக்தி அதிகமாக இருக்கும். இந்த 11 இன்னொரு ஒரு 11 சேரும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். நம்ம கோவிலுக்கு மாலை கட்டி போடுவதாக இருந்தாலும் சரி, சுவாமிக்கு அதே மாதிரி வரிசை தட்டு வைக்கிறதாக இருந்தாலும் சரி, 11 அப்படின்ற ஒரு எண்ணிக்கையில வைப்போம். அது உங்களுக்கே தெரியும். அந்த வகையில தான் இன்னைக்கு இந்த 11/11 அப்படின்ற ஒரு அற்புதம் வாய்ந்த ஒரு எண் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த இரண்டு நேரங்கள்ல என்னென்ன பண்ணணும், அது என்ன இரண்டு நேரங்கள் அப்படின்னு நீங்க கேட்கலாம். காலையில சரியாக 11:11 இந்த நேரத்துல நான் சொல்லக்கூடிய வழிபாட்டு முறையை நீங்க பண்ணுங்க. அதை தவற விட்டுட்டீங்கன்னா இரவு நேரத்துல 11/11 கரெக்டா இந்த நேரத்துல நான் சில விஷயங்களை இப்போ உங்களுக்கு செய்து காமிக்க போறேன். அதை நீங்க செய்யும் பொழுது உங்களுக்கு என்ன கேட்குறீங்களோ அது உடனே கிடைக்கும். எப்பொழுதுமே பாருங்க, இன்னைக்கு மட்டும் இல்லை, எப்பொழுதுமே 11/11 நீங்க பார்த்தீங்கன்னா உடனடியா நீங்க விரும்புவதை வேண்டிக்கோங்க. அந்த எண்ணில் சக்தி இருக்கிறதா நீங்க நம்பணும். இது ஏற்கனவே இந்த 11/11 பத்தி, இந்த பிரபஞ்ச எண், தேவதை எண்ணை பற்றி நான் உங்களுக்கு ஏற்கனவே பதிவுகள் கொடுத்துருக்கேன். ஏஞ்சல் நம்பர், நிறைய நம்பரை பத்தி கொடுத்துருக்கேன். உங்களுடைய விருப்பம் எதுவாக இருந்தாலும் அது நிறைவேறுவதற்கு இந்த சில விஷயங்களை நீங்க செய்யுங்க. முதலாவதாக உங்களுக்கு தேவைப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி இலை. இந்த பிரியாணி இலையில நம்ம என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அது உடனே நடக்கும், அது பிரபஞ்சத்திடம் கொண்டு சேர்க்கும். அந்த வகையில தான் காலையில 11:11 பிரியாணி இலை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ, இல்லை என்ன வேணுமோ, பிரச்சனைன்னு நம்ம எழுத வேண்டாம், என்ன வேணுமோ எழுதுங்க. மாதம் ஒரு 5 லட்சம் சம்பளம் வேண்டும் அந்த மாதிரி எழுதுங்க. அதாவது அந்த வேண்டுதல் வந்து நியாயமான வேண்டுதலாக இருக்கணும், அதையும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி எழுதுங்க, கடன் தீர்ந்து நான் சந்தோஷமாக வாழ்கிறேன், இதை எழுதுங்க. 10 லட்சம் கடன் அடைத்து விட்டேன், இதை எழுதுங்க. நல்ல வேலை கிடைத்து விட்டது, இதை எழுதுங்க.
குழந்தை பாக்கியம் எனக்கு கிடைத்து விட்டது. அழகான குழந்தை பிறந்துள்ளது. யாரெல்லாம் குழந்தை வரத்திற்காக காத்து கொண்டிருக்கீங்களோ உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும். அதனால தான் அந்த தேவையை இந்த பிரியாணி இலையில எழுதிக்கோங்க. ஒரு அகல் எடுத்து அந்த அகல்ல கற்பூரம் போட்டு அதை கொளுத்தி இதை எரித்து விட்டுடுங்க. அவ்வளவுதான். உதாரணமாக கடன் தீர வேண்டும் அப்படின்னு எழுதி இதை எரித்து விட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு கடன் அடையக்கூடிய வழி இதன் மூலமாக பிறக்கும். நீங்க ஒரு முறை 11 11 அப்படின்ற எண்ணை பார்த்துட்டீங்கன்னா வரப்போகின்ற நாட்களில் எல்லாமே அதை அடிக்கடி பார்க்கற மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். யாரெல்லாம் இதை அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கீங்களோ கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தது இதை எரித்து விட்டுடுங்க. எரித்து விட்டுட்டு நீங்க அந்த எரித்த அந்த தூளை வந்து என்ன பண்றீங்க, எடுத்துட்டு வந்து உங்க வீட்டிற்கு வெளியே எடுத்துட்டு வந்து மொட்டை மாடினா மொட்டை மாடி, அப்படி இல்லைன்னா பால்கனி வெளியே, அவ்வளவுதான். வெளிச்சத்துல பாக்குற மாதிரி இருக்கணும். இதை அப்படியே ஊதி விட்டுடுங்க. இது காற்றோடு காற்றாக கலக்கும் பொழுது கண்டிப்பாக இது பிரபஞ்சத்தோடு உங்களுடைய விருப்பங்களை சேர்த்து விடும். இது காலையில பண்ணுங்க. அப்படி காலையில பண்ணல அப்படின்றவங்க இரவு நேரத்துல 11 மணி 11 நிமிடத்திற்கு இந்த ஒரு விஷயத்த நீங்க செய்யுங்க. அப்பொழுதே எரித்து காத்துல விடணும். ஆமானா இதை நீங்க எரிச்சு வச்சிருங்க. இரவு நேரத்துல காலையில எழுந்து இதை ஊதி விட்டுடுங்க. அம்மாவாசையோடு இந்த ஒரு நாள் வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. ரெண்டு வேளையும் பண்ணலாமானா தாராளமா பண்ணுங்க. நீங்க உங்க வீட்டுல இருக்கீங்க இல்ல ஊருக்கு போயிருக்கீங்க அந்த இடத்துல பண்ணலாமானா அதையும் நீங்க செய்யலாம். ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் இந்த ஒரு விஷயத்தை வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த ஒரு நாள். ஏன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு டேட்டு 11, மாதமும் 11 11 11 நமக்கு இந்த மாதிரி வருடத்திற்கு ஒரு முறை அப்படி மட்டும்தான் இந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். அதனால உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு தேவதையன் உங்களை தேடி வந்திருக்கு. அதனால நீங்க என்னெல்லாம் கற்பனை செய்கிறீர்களோ, புதிய வாய்ப்புக்காக காத்திருக்கீங்களோ, நல்லது நடக்கணும் அப்படின்னு காத்திருக்கீங்களோ, கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்த நீங்க பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இறைவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். இதே மாதிரிதான் நீங்க அடிக்கடி ஏஞ்சல் நம்பரை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. 333 444 222, அதாவது 3 2 3 1 10 10, இது எல்லாம் பார்த்தீங்கன்னா தேவதைகளின் எண். அறிவியல் ரீதியாக சில எண்களுக்கு வைப்ரேஷன்ஸ், பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது ஆன்மீகத்திலையும் ரொம்ப ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு உன்னதமான விஷயம். தவறாமல் அனைவரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கு இந்த பதிவை நீங்க ஷேர் பண்ணுங்க. தவறாமல் உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதமான நலன்களும் கிடைக்க வேண்டும். வாழ்க வளமுடன். இன்னைக்கு இந்த பதிவு நான் கொடுத்தது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு, தவறாமல் பாருங்க. இன்னும் நீங்க தெய்வீக எண்ணங்கள் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.